ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் அசிஸ்டண்ட். இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட பிஸ்னஸ்க்கு எப்படி மார்க்கெட்டிங் ஃப்ரீயாக பண்ணலாம், ப்ளஸ் டிஜிட்டலில் என்னென்ன மெத்தடில் நம்ம ஃப்ரீயாக வித்தவுட் காஸ்டில் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன். நம்ம எல்லாருக்குமே இதை கேட்ட ஒன்று பெருசாக ஞாபகம் வர்றது அட்வர்டைஸ்மெண்ட். பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸு ரொம்ப வளர்ந்துருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஆடு கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருப்பாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இந்த கம்பெனி தான் இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு, எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆடுக்கோ மார்க்கெட்டிங்க்கோ வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்க, அது அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு இல்லை மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற போல் நம்ம நினைக்கலாம். பட் மார்க்கெட்டிங்க்கு அவங்க எந்த அளவு செலவு பண்ணுறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட க்ரோத் இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுற காசு எக்ஸ்பென்ஸுன்றதை விட அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் என்ன தான் உங்களோட ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களோட சர்வீஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க, அந்த ப்ராடக்டை பற்றி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட சக்ஸஸ்க்கு மெயின் பில்லராக வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மார்க்கெட்டிங் நம்ம வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது, அவ்வளோ பெரிய கம்பெனிஸ் கூட நம்ம காம்படேட் பண்ணி பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க நம்ம பிஸ்னஸ்க்கு சிம்பிளாக நம்ம வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இனிஷியலாக மார்க்கெட்டிங் வைஸ் பண்ணுறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபரு, ஒரு ப்ரௌச்சர் கொடுக்கறது, இல்லை வால் போஸ்டர்ஸு, சைன் போர்ட்ஸு, அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தடில் பண்ணுவோம். இது எல்லாருமே நார்மலாக பண்ணுறது தான். சுற்றி இருக்க ஊருங்களுக்கு வந்து போஸ்டர் கொடுக்கறது, இல்லை பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக இருக்க கம்யூனிட்டிஸ்க்கு வந்து போஸ்டர்ஸு கார்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதுபோல் வந்து ப்ரௌச்சர்ஸ் இந்த மாதிரி வந்து நார்மலாக நம்ம பண்ணுவோம். டிஜிட்டல் ஓரியன்ட் நம்ம வந்து எப்படி பண்ணலாம், அது வந்து எப்படி வந்து பெட்டராக பண்ண முடியும். இனிஷியலாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின் போது அவங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 20 lakhs தான் நம்ம போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ எடுத்த உடனே மார்க்கெட்டிங்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் வந்து போட முடியாது. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இனிஷியலாக வந்து நம்ம அதை எக்ஸ்பென்ஸில் தான் வந்து போட்டாகணும். ஸோ உடனே நம்ம அதுக்கிட்டேருந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னும் போது இனிஷியலாக என்ன வந்து நம்ம சிம்பிளாக பண்ணி நம்மளோட பிராண்டை வந்து கொண்டு போக முடியும், நம்மளோட ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் டிஜிட்டலில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்மளோட பிஸ்னஸ் கேட்டகரி, நம்மளோட டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் கிளியராக இருக்கணும். மோஸ்ட்லி எல்லா பிஸ்னஸ் மேனுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிளியராக இருப்போம். நம்ம B2B பிஸ்னஸ் பண்ணுறோமா, அதாவது நம்மளோட ப்ராடக்ட் பல்காக சப்ளை பண்ணுறோமா, இல்லை சிங்கிள் ப்ராடக்டாக சப்ளை பண்ணுறோமா, எந்தெந்த ஏரியாஸில் வந்து சப்ளை பண்ணுறோம், இப்போ ரிகார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபுல்லாக நம்மளால் வந்து சப்ளை பண்ண முடியும், அப்படி இல்லை ஸ்பெசிஃபிக் ரீஜனில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் டைரக்டரிஸ், ஸோ பிஸ்னஸ் டைரக்டரிஸ்னால் உங்களுக்கு தெரியும் இந்தியா மார்ட், அலிபாபா, ஜஸ்டைல், அது போல். ஸோ அதில் எந்த பிஸ்னஸ் டைரக்டரி நமக்கு வந்து செட் ஆகுமோ அதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ எல்லா பிஸ்னஸ் டைரக்டரியிலுமே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கேட்லாக், அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு வெப்சைட் கொடுத்துருவாங்க, இ காமர்ஸ் வெப்சைட். அதில் நம்ம நம்மளோட ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அதோட ப்ரைஸு A to Z எல்லாமே அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க, பல்காக வந்து சப்ளை பண்ணணும், ஏன்னா வந்து சிங்கிளாக ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட் அப்படி கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் B2B போர்ட்டல்ஸ், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட், ட்ரேட் இந்தியா, அலிபாபா, அது போல் இருக்க வெப்சைட்டில் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கும். ப்ராடக்ட் வைஸ் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களோட கம்பெனி கண்டிப்பாக வந்து கன்சூமருக்கு தெரியும். நீங்கள் இன்னொரு ஆப்ஷனும் ட்ரை பண்ணலாம், உங்களுக்குன்னு தனியாக ஓனாக வெப்சைட் ரெடி பண்ணி அதில் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து பிராண்ட் பண்ணலாம். பட் கம்பேர் டு பிஸ்னஸ் டைரக்டரி நம்மளோட கம்பெனியை அந்தளவு ஸ்பெண்ட் பண்ணி SEO கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இப்போ ஒரு இந்தியா மார்ட், இல்லை சுலைக்காவாக இருக்கட்டும், இல்லை ஜஸ்டேலாக இருக்கட்டும், அவங்களோட டிராஃபிக் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். SEO வந்து பார்த்திங்கன்னா எந்த கீவேர்ட்ஸ் போட்டாலும் அவங்களோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டில் ஹிட் ஆகும், அதில் இருக்கவங்களுக்கும் நல்ல இன்குயரிஸ் வரும். பட் நம்ம அவங்க கூட காம்படேட் பண்ணோம்னா கூகுள் ஆட்ஸுக்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இனிஷியலாக நம்மளால் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் வந்து பண்ண முடியாதுங்கும் போது நீங்கள் ஃப்ரீயாக வந்து B2B போர்ட்டல்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்து உங்கள் பிஸ்னஸ் B2C இருக்குது, அதாவது கன்சூமர், என்னால் வந்து சிங்கிள் ப்ராடக்ட் கூட டெலிவர் பண்ண முடியும், இல்லை சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறேன், ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஏரியாக்குள்ளே தான் பண்ணுவேன், ஒரு டி நகர், இல்லை அண்ணா நகர், இல்லை சென்னைக்குள்ளே மட்டும், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், இது மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் மட்டும்தான் பண்ணுவேன், என்னால் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ண முடியாது, ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபுல்லாக பண்ண முடியாதுன்னா நீங்கள் லோக்கல் டைரக்டரிஸ் எல்லோ பேஜஸ், ஜஸ்டைல், சுலைக்கா, அது போல் சர்வீஸ் ஓரியன்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் மூலிமா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும்.
அதே சேம் டைமில் இந்த பிஸ்னஸ் டைரக்டரியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பிஸ்னஸ் கால்ஸும் வரும். பிஸ்னஸ் கால்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரியிலேருந்து உங்களை பேமெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக அவங்களோட மார்க்கெட்டிங் பர்சன் சேல்ஸ் பர்சன் கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்களோட கஸ்டமர்கிட்டேருந்தும் கால்ஸ் வரும், அட் த சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம்லேருந்து கால்ஸ் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இது எல்லாமே பண்ணிவிட்டு பின்னாடி ஸோ கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு வந்து வளர்ந்ததுக்கப்புறம் உங்களால் பிஸ்னஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் இன்னும் போட முடியும்னா இந்த போர்ட்டல்ஸில் ஃப்ரீயில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, ஏன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 3 months இல்லை 6 months ட்ரை பண்ணுறீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு என்க்வைரிஸோ இல்லை ஆர்டர்ஸோ வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பேமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட சாட்டிஸ்ஃபேஷனும் உங்களோட யூசர் இன்ட்ராக்ஷன் தான். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா டிபெண்ட் ஆன் உங்களோட பிஸ்னஸை பொறுத்து இருக்கும், இல்லை அவங்களோட பிஸ்னஸ் கேட்டகரி அவங்க கொடுக்குற லீட்ஸை பொறுத்து நீங்கள் எந்த வெப்சைட்டோ இந்தியா மார்ட்னா இந்தியா மார்ட், அலிபாபானா அலிபாபா, ஜஸ்ட் டெயில்னா ஜஸ்ட் டெயில், அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் பண்ணுறவங்களோட ப்ராடக்ட்டு பிராண்டிங், அதாவது கன்சியூமர் எல்லாருக்குமே ஸோ இருக்க நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து உங்களோட பிராண்ட் தெரியணும் அப்படின்னாலும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் மெயின் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப பெருசு. நீங்கள் எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட சோஷியல் மீடியா தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பக்கபலமாகவே இருக்கும். ஸோ அவங்க என்ன தான் வெப்சைட்டோ இல்லை எதுவாக இருந்தாலும் ரெடி பண்ணாலும் அவங்களோட சோஷியல் மீடியா எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட கஸ்டமர் பேஸ் கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்குன்னு சிம்பிளாக ஒரு எஃபி பேஜ் இன்ஸ்டா பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் உங்களோட ப்ராடக்ட் சம்மந்தமான போஸ்ட்ஸு உங்களோட ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸு ப்ளஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு வர ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிராண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ன்ட்டு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சோஷியல் மீடியாவை நீங்கள் எந்த அளவு டெவலப் பண்ணுறீங்க அதுக்கேற்ற போல் உங்களுக்கான லீட்ஸ் கண்டிப்பாக வரும். ப்ளஸ் அதுக்கடுத்து மெயின் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயில் வந்து யூடியூப். யூடியூப்பில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இன்கேஸ் மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் எது எதுக்கு யூஸ் ஆகும், இல்லை சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறீங்க, இதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுத்துருக்கீங்க, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ A to Z எல்லாமே நீங்கள் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி யூடியூப்பில் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ வர கிளைண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக வரும். பிஸ்னஸ் போர்ட்டல்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர லீட்ஸு உங்களை போல் பண்ணுற காம்படிட்டர்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் ஆகும். யூடியூப்பில் நீங்கள் போடுற டுட்டோரியல்ஸ் மூலயமாகவும் நீங்கள் போடுற வீடியோஸ் மூலயமாகவும் நீங்கள் போட்டிருக்க அந்த கீவேர்ட்ஸ் நார்மல் கூகுள் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் நீங்கள் போட்டிருக்க வீடியோஸும் வந்து அங்கே ஹைலைட் ஆகும். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ்லேருந்து கால்ஸோ இல்லை மெயில்ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ். சிம்பிளாக சொல்லணும்னா கூகுள் மேப்ஸ். கூகுள் மேப்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் பிஸ்னஸ் டைரக்டரியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து பார்க்குறாரு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துறாரு, ஆனால் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எந்த ஒரு பிஸ்னஸ் டைரக்டரியும் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட் அவங்க வந்து அந்த போர்ட்டலுக்கு என்கொயரி கொடுத்தாங்கன்னா அவங்க மூலயமா தான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வர அதே காண்டாக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டலில் இருக்க பெய்டு கிளைண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து போகும். இன்கேஸ் கிளைண்ட் கொஞ்சம் அவேராக இருக்காரு இல்லை கன்சூமர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சவர் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா உங்கள் கம்பெனி பேரை பார்த்துட்டு அவர் அது கூகுளில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் கூகுள் மேப்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனி வந்து டாப்பில் ஷோ ஆகும். அது மூலயமா அவர் வந்து உங்களை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுவார். ஸோ நீங்கள் உங்களோட அட்ரஸோ மெயில் ஐடியோ இல்லை உங்களோட மொபைல் நம்பரோ அங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஈஸியாக டைரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவார். இன்னொரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலயமா வராமல் உங்களுக்கான காம்படிஷனும் கம்மியாக இருக்கும் அங்கே. ஸோ கூகுள் மேப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக கூகுள் மேப்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான ஃப்ரீ ரெஸ்பான்ஸ், இதில் எதுவுமே நீங்கள் வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேணாம், உங்களோட டைம் மட்டும்தான் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட டைமை போட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் எல்லாமே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கான கிளைண்ட் பேஸஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க, கிளைண்ட்டோட டேட்டாஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் அசிஸ்டண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை இது போல் பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்.